வெப்புக்காலம் 32 வார திங்கட்கிழமை முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நெறிக்கட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவின் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலின் ஞானம் குடிக்கொள்ளுவது இல்லை. நட்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின்றி விலகி ஓடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அதை தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் மனமாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். லுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதை காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவரை சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்வது கழுத்தில் ஒரு இந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவமக்கு புகழ்.